அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் நான் டேஸ்டி மொமோ சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் குழந்தைங்களுக்கு தேவையான வெஜிடபிள் பியூரி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெஜிடபிள் பியூரி பார்த்திங்கன்னா 8 மாத குழந்தையிலிருந்து 1.5 வயசு குழந்தை வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சத்துக்களும் குழந்தைங்களுக்கு நிறைஞ்சதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே இதை நம்ம எப்படி பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோக்கு காமிக்கிறதுக்காக ஒரு 7 வகையான காயை நான் நல்லா துருவி தனித்தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அது என்னென்ன காய்ங்கிறது இப்போ நான் சொல்கிறேன். பீட்ரூட், காலிஃப்ளவர், சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, கேரட், மஞ்சள் பூசணி மற்றும் ஸ்வீட்கார்ன். இது எல்லாமே நான் வந்து தனித்தனியாக துருவி நான் வேக வச்சுருக்கேன். ஏன் நான் துருவி வேக வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்படி 1-2 கட் பண்ணி நம்ம குக்கரில் வேக வைக்கும்போது நம்ம அந்த இப்போ அதுக்கான காயை மட்டும்தான் நம்ம வேக வைப்போம், அந்த தண்ணியை நம்ம இறுத்து கீழே ஊற்றிடுவோம். அப்படி அந்த தண்ணியில் வேகும்போது தான் அந்த சத்துக்கள் எல்லாம் அந்த நீரில் தான் நமக்கு இருக்கும். அந்த நீரை நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த காயை நம்ம கொடுக்கறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அதை நம்ம தவிர்க்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி நல்லா துருவிட்டு இந்த மாதிரி நல்லா துருவி இருக்கேன். ஒரு ஒரு காயுமே பார்த்திங்கன்னா நல்லா துருவி இருக்கேன். பாருங்கள் எப்படி மசிஞ்சு கொடுத்துருக்கு உருளைக்கிழங்கெல்லாம். இந்த மாதிரி நல்லா நம்ம துருவிட்டு இட்லி பானையில் வச்சு ஒரு 15-20 நிமிஷம் நல்லா வேக விட்டோம் அப்படின்னாக்கா காயும் நல்லா வெந்துடும், அதுக்கான சத்துக்களும் முழுமையாக அதுலேயே தங்கும். இது நம்ம வந்து தனித்தனியாக நம்ம அரைச்சி நம்ம குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான காய்கள் நம்ம அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். இந்த ஒவ்வொரு காய்களுக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியான சத்துக்கள் இருக்குது, அது முழுமையாக குழந்தைங்களுக்கு சென்றடையும். நான் இந்த ஒவ்வொரு காயங்களுக்கும் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ நான் இதை ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பியூரியாக அரைச்சி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ இந்த வெஜிடபிள் பியூரிக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லை. அதோடைய டேஸ்ட்டு நம்ம அப்படியே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம். தேவை அப்படின்னா மட்டும் லேசாக உப்பு இல்லைன்னா மிளகு நம்ம சேர்த்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் இதை ஒன்றுனையும் தனித்தனியாக அரைச்சி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நம்மளுடைய வெஜிடபிள் பியூரி தயாராகிருச்சுங்க. இது மூணும் பார்த்திங்கன்னா என்னென்னா, ஒன்று கேரட், இன்னொன்று சக்கரவள்ளி கிழங்கு, இன்னொன்று மஞ்சள் பூசணி. இந்த மூணு காய்களுக்குமே வந்து கொஞ்சம் வாயுத்தன்மை கொண்டது. அதனால் இந்த மூணு காயுமே நம்ம ஒரு ஒரு நாள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது, முதல்ல நீங்கள் உருளைக்கிழங்கு கொடுக்குறீங்கன்னா நடுவில் 2 நாள் கேப் விட்டுருங்க. அந்த 2 நாளில் மற்ற காய்கறிகளான கேரட், பீட்ரூட் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு நாள் நீங்கள் வந்து சக்கரவள்ளி கிழங்கு கொடுத்தீங்கன்னா நடுவில் மறுபடியும் 2 நாள் கேப் விட்டு மற்ற காய்கறிகளை 1 நாள் நீங்கள் நடுவில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மூணு காய்கறிகளுமே அந்த வந்து வாயுத்தன்மை இருக்கிறதுனால ஒரு நாள் கொடுத்துட்டு 2 நாள் கேப் விட்டு நான் சொன்ன மாதிரி மற்ற காய்கறிகளை நீங்கள் நடுவில் ஆட் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரி காய் வாயுத்தன்மை கொண்ட வெஜிடபிள் பியூரி நம்ம குழந்தைங்க கொடுக்கும்போது அவங்க சாப்பிட மதிய வேளை உணவில் வந்து நீங்கள் கொஞ்சம் பூண்டு சேர்த்த ரசமோ இல்லைன்னா சாதாரண ஒரு கஞ்சி அந்த மாதிரி ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரியான உணவுகளை கொடுங்க. அப்புறம் அவங்க குடிக்கிற தண்ணியில் 2 பிஞ்ச் அளவு ஓமம் போட்டு காய்ச்சி குடிக்க கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அவங்களால அவங்களுக்கு ஓமம் போட்ட காய்ச்சின தண்ணியை நீங்கள் குடிக்க கொடுத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அந்த வாயு தொந்தரவுகள் எதுவும் இருக்காது. ஏன்னா குழந்தைங்கனால சொல்ல தெரியாது, திடீர்னு அழுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளால் தவிர்க்கிறதுக்காக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த 4 வெஜிடபிள் பியூரி பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக கொடுத்துக்கலாம், எந்த வாயு பிரச்சனைகளோ எதுவுமே கிடையாது. இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கேரட்டு, காலிஃப்ளவர், பீட்ரூட், அப்புறம் ஸ்வீட்கார்ன். இது 4 நீங்கள் டெய்லியுமே கொடுத்துக்கலாம். இதில் இந்த எல்லா வெஜிடபிள்ஸ்க்குமே நான் குறிப்பிட்டு நான் சொல்லணும் அப்படின்னாக்கா எதுலேயுமே நான் வந்து தண்ணி சேர்க்கலை, அப்படியே வேக வச்சு அப்படியே அரைச்சிருக்கிறேன். வேறு உப்போ மிளகோ எதுவுமே நான் இப்போ சேர்க்கலை. நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற சமயத்தில் மட்டும் எந்த வெஜிடபிளுக்கு நீங்கள் மிளகு உப்பு சேர்க்கணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். குறிப்பிட்டு நான் சொல்லணும் அப்படின்னாக்கா எல்லா வெஜிடபிள்ஸ்க்குமே 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகு வந்து பீட்ரூட்டுக்கும் கேரட்டுக்கும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த டிஷ்ஷு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இந்த மாதிரி காமிச்ச காய்கறிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளும் நம்ம குழந்தைங்களுக்கு அறிமுகப்படுத்தும் போதும் அவங்க வளர்கிற சமயத்துலேயே எல்லா காய்கறிகளுக்கான சத்துக்களும் அவங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பெறும். இந்த மாதிரி கொடுக்கறதுனால அவங்க வளர்ந்த பிறகும் எந்த காய்கறிகளையும் தவிர்க்காமல் அவங்க வந்து சாப்பிடுவாங்க. இனி வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோலையும் நான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஃப்ரூட்ஸ் பியூரி என்ன எப்படி பண்ணணும், சூப்ஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஒவ்வொரு நாளும் ஒன்றும் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. தேங்க்யூ.